வணக்கம். பாஜகவே கூட்டணியில் வேணாம் அப்படின்னு முடிவு பண்ண பிறகு எடப்பாடி பழனிசாமி எதுக்காக பிரதமர் மோடியை விமான நிலையத்தில் போய் பார்த்தார்? அது வந்து இரண்டாம் கட்ட தலைவர்களுக்கு சுத்தமாக பிடிக்கல. எதிர்கட்சி தலைவர் அப்படிங்கிற முறையில் அவர் போய் பார்த்தாரு அப்படிங்கிறன்னு சொல்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமிக்கு கொடுத்த அப்பாயின்மெண்ட்டை மாதிரி ஏன் ஓபிஎஸ்க்கு கொடுத்தாங்க, ஓபிஎஸ்ஸையும் வர ஏன்னு சொன்னாங்க அப்படிங்கிற கேள்வினால தான் அமித்ஷாவை வந்து புறக்கணித்தார் எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு சொல்கிறாங்க. பாஜகவோட கூட்டணி வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இரண்டாம் கட்ட தலைவர்கள் எல்லாருமே சொல்கிறாங்க. அதனால தான் சட்டமன்றத்திலே வந்து நம்ம தோற்று போனோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதனால பார்த்திங்கன்னா பாஜக கூட்டணி நமக்கு அறவே வேணாம் அப்படிங்கிற மாதிரி இரண்டாம் கட்ட தலைவர்கள் எல்லாமே எடப்பாடிக்கு அழுத்தம் கொடுத்து ஆரம்பிச்சிட்டாங்க. சமீபத்தில் பார்த்திங்கன்னா திண்டுக்கல்லில் வந்து நம்ம திண்டுக்கல் சீனிவாசன் மூலமாக ஒரு ஆலோசனை கூட்டம் போட்டாங்க. அதில் வந்து கிட்டத்தட்ட வந்து நம்மள்ட்ட வந்து 62 எம்எல்ஏக்கள் இருக்காங்க, 75 மாவட்ட செயலர்கள் இருக்காங்க, 2600 செயற்குழு உறுப்பினர்கள் இருக்காங்க. அதில் வந்து ஒரு 100 பேர் தான் வந்து ஓபிஎஸ் சைடு போயிருக்கிறாங்க, மீதி 2500 பேர் இருக்காங்க. இத்தனை பேரை வச்சு நம்ம வந்து அரசியல் பண்ணவே முடியாதா அப்படிங்கிற மாதிரி போயிட்டுருக்காங்க. இது வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நம்ம திரும்பவும் கட்சியில் வந்து ஓபிஎஸ்ஸையும் சேர்க்க மாட்டோம், டிடிவி தினகரனையும் சேர்க்க மாட்டோம், சசிகலாவையும் சேர்க்க மாட்டோம் அப்படின்னு முடிவு எடுத்தாச்சு. பாஜகவும் நம்ம கூட்டணியில் இல்லை அப்படிங்கிற ஒரு முடிவும் எடுத்தாச்சு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இவங்களை வச்சு நம்ம அரசியல் பண்ண முடியும், எடப்பாடி அணியில் இருக்கிற இரண்டாம் கட்ட தலைவர்கள் எல்லாமே என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா பாஜகவை எதிர்த்து அரசியல் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. ரெண்டாவது, அவங்க வந்து அந்தந்த மாவட்டங்களில் இருக்க பாஜக அணியர்களுடன் இவ்வளோ நாள் வந்து கொஞ்சம் க்ளோஸாக பேசிக்கிட்டு இருந்தவங்க இப்போ அந்த பேச்சுவார்த்தையெல்லாம் நிப்பாட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா எடப்பாடி அணி வந்து கண்டிப்பாக வந்து பாஜகவே கூட்டணியில் வேணாம் அப்படிங்கும்போது ஓபிஎஸ் சசிகலா டிடி திருநெல் இவங்க யாரையுமே வந்து சேர்க்க முடியாத ஒரு சூழ்நிலை எடப்பாடிக்கு வந்து அமைஞ்சிரும். அது வந்து இப்போ வந்து அடுத்த கேம் அதுதான். அவருடைய இது என்னன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு எதிராக நமக்கு எதிரியே வந்து நம்ம கட்சிக்குள்ளே யாருமே இருக்கக்கூடாது அப்படிங்கிறத வந்து அவர் நினைக்கிறார். ஆனால் இந்த குரூப்பில் வந்து தென் மாவட்டத்தை சேர்ந்த நிர்வாகிகள் தான் அதிக அளவில் வந்து விரும்புகிறாங்க, பாஜக கூட்டணியை வேணான்னு சொல்லி விரும்புகிறாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா வடமாட்டத்தில் சிவி சண்முகம் விரும்புகிறாரு, அதே வந்து பார்த்திங்கன்னா ஜெயக்குமார் விரும்புகிறாரு. ஏன்னா அவங்க தொகுதியில் வந்து சிறுபான்மையினர் அதிகமாக இருக்காங்க. இந்த சிறுபான்மையினர் ஓட்டு வந்து நமக்கு எதிராக போயிடும், அப்படி தான் வந்து சட்டமன்றத்தில் தோற்று போனோம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. யார், சிவி சண்முகமும் ஜெயக்குமாரும் வைக்கிறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த மாதிரி பாஜக கூட்டணி கண்டிப்பாக எம்பி எலெக்ஷன்லேயும் வரக்கூடாது, நாடாளுமன்ற தேர்தலையும் கூட்டணி வைக்கக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்கார். ஏன்னா இந்த மாதிரி நாடாளுமன்ற தேர்தலில் வந்து ஜெயக்குமாரும் ஜெயக்குமார் பையனுக்குமே ரெண்டு பேத்துக்குமே சீட்டு கேட்டுக்கிட்டு இருக்காரு எடப்பாடிட்ட. அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கும்போது நம்ம பாஜகோட கூட்டணி வச்சு திரும்பவும் நம்ம வந்து இழந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அவர் இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதை தாண்டி பார்த்திங்கன்னா திண்டுக்கல் சீனிவாசன் ஆலோசனை கூட்டத்தில் இப்படி பேசியிருக்கிறாரு, இனிமேல் வந்து ஓபிஎஸ்ஸும் கிடையாது, சசிகலாவும் கிடையாது, டிடிவி தினகரன் கிடையாது அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருந்திருக்கிறார். டிடிவி தினகரன் வந்து அவர் தனி கட்சி ஆரம்பித்து அவர் செயல்பட்டுருக்காரு. ஓபிஎஸ்க்கு வந்து அதிமுகவுக்குள்ளே உள்ளே வரணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்குது. அது வந்து பாஜக நினச்சா மட்டும்தான் முடியும் அப்படிங்கிற எண்ணத்துலேயுமே இருக்கிறாரு. பாஜகவோட அதுக்கு தான் அவர் போயிட்டுருக்கார். எடப்பாடி போக வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு எடப்பாடி தரப்பு சொல்லிகிட்ருக்காங்க. எடப்பாடி இந்த இதனால தான் பார்த்திங்கன்னா சமீபத்து பேட்டி எல்லாமே வந்து பாஜகவுக்கு எதிரான பேட்டியாக இருக்குது, மெகா கூட்டணி அப்படின்னு அவரும் சொல்லிகிட்ருக்காரு. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது பாஜகவை எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாரு எடப்பாடி அப்படிங்கிற மாதிரி தெரியுது. இது வந்து என்ன நிலைமைக்கு கொண்டு போய் விடும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பாஜக நினச்சால் கண்டிப்பாக வந்து எடப்பாடியை வந்து ஒன்றும் இல்லாமல் பண்ண முடியும், கண்டிப்பாக பண்ண முடியும், கண்டிப்பாக பண்ணுவாங்க. எடப்பாடி அந்ததுக்கு துணிவாரா அப்படின்னு பார்த்திங்கன்னா வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஏன்னா பாஜக ஆதரவு மனநிலையில் வந்து கொங்கு மண்டலத்தில் இருக்க மாஜி மந்திரிகள் வேலுமணி தங்கமணி இவங்களாம் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்கள பாஜகவுக்கு எதிராக வந்து எப்பயுமே அவங்க பேசவே இல்லை, அதனால் வந்து பாஜகவோட ஆதரவு அவங்களுக்கு தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில் அவங்கள ஏற்றி எடப்பாடி பழனிசாமி ஒன்றும் பண்ண முடியாது. அப்படி எடப்பாடி பழனிசாமி ஏதாவது பண்ணணும்னு நினச்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக வேலுமணியை வந்து முக்கியத்துவம் கொடுத்து பாஜக வந்து அதிமுகவில் கொண்டு வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. கொங்கு பெல்ட்டில் வந்து வேலுமணிக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க, எடப்பாடி பழனிசாமியை அப்படியே டம்மியாக்கிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. வாய்ப்புகள் இதுக்கும் இருக்குது. ஆனால் இப்போ இரண்டாம் கட்ட தலைவர்கள் பண்ணுற அக்கப்போர் தான் எடப்பாடி பழனிசாமிக்கு சிக்கலை ஏற்படுத்தியிருக்கு. தலைவரே நீங்கள் பாஜகவை எதிர்த்து பேசுங்க, பாஜக விடாதீங்க, சும்மா விடாதீங்க, பாஜகவை விமர்சனம் பண்ணுங்கள், தொண்டர்களாக தான் விரும்புகிறாங்க, பாஜகவை எதிர்த்து பேசுகிறத தான் விரும்புகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதனால தான் எடப்பாடி பழனிசாமி பல்ஸ் பார்க்குறதுக்காக பேசியிருக்காரு அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. ஆனால் இதே வந்து வேலூரில் நடந்த திமுக கூட்டத்தில் வந்து துரைமுருகன் வந்து பேசும்போது ஒரு விஷயத்த சொன்னார்,
பாஜகவோட வளர்ச்சியை தமிழகத்தில் வந்து மிகப்பெரிய வளர்ச்சியாக இருக்குது, அசுர வளர்ச்சியாக இருக்குது. நம்ம ரொம்ப விழிப்பு உணர்வோடு இருக்கணும். நம்ம வந்து ரொம்ப அசால்ட்டாக நினச்சிட்ருக்கோம் பாஜகவோட வளர்ச்சி தமிழகத்தில் வந்து மிக மிக பெரிதாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க. சமீபத்தில் பார்த்திங்கன்னா திருமாவளவன் கூட பேசும்போது கூட ஒரு விஷயத்தை சொன்னார், கூட்டணியில் வந்து நம்ம இருக்கணுமா வேணாமான்னு சொல்லி 99% வந்து நம்மளை புறக்கணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது, அந்த புறக்கணிப்பெல்லாம் நம்ம நிறைய பார்த்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கார். இது வந்து வந்து திமுக கூட்டணிகளாக வீசிக்க இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவருடைய பேச்சில் இருந்து தெரியுது. அப்படி பார்த்தா அவர் திமுக வந்து பாஜகவோட கூட்டணி வைக்குமா அப்படின்னு யோசிச்சு பார்த்திங்கன்னா வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஏன்னா துரைமுருகனோட பேச்சு, இப்போ இன்றைக்கி திருமாவளவனுடைய பேச்சு, இவங்க எல்லாத்தோட பேச்சையும் கேட்கும்போது கண்டிப்பாக வந்து இந்த வாய்ப்பும் வர்றதுக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. பார்க்கலாம், கூட்டணிகள் வந்து இன்னும் காலம் இருக்குது, மாறிக்கிட்டே இருக்கும், பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.